கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக வழிபாட்டு தலங்களில் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் கூடுவதற்கு பங்களாதேஷ் அரசு தடை விதித்துள்ளது இது குறித்த அறிவிப்பை அந்நாட்டு மத விவகாரங்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது முன்னதாக ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வழிபாட்டு தலங்களில் நோன்பு நிகழ்ச்சிகள் நடத்த அந்த அமைச்சகம் தடை விதித்திருந்தது தற்போது பங்களாதேஷில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று எண்ணிக்கை தினசரி ஏழாயிரத்தை தாண்டி பதிவாகி வருகிறது நேற்று ஒரே நாளில் அங்கு ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனிடையே பங்களாதேஷில் நடைமுறையில் உள்ள முழு ஊரடங்கில் மூன்றாவது நாளான நேற்று அரசு வழங்கிய தளர்வு காரணமாக முக்கிய நகரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டது இந்நிலையில் அங்கு கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்த அனுமதி கோரியும் சில இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன